அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் வார ராசி பலன். இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலன்களை தொகுத்து வழங்க வருகிறேன். ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 12ஆம் நாள் பூர நட்சத்திரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. 3/9/2022 ஆவணி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை அனுச நட்சத்திரத்தில் இந்த வாரம் முடியுது. பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால இந்த வாரம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமும் குதூகலமும் புது முயற்சிகளில் வெற்றியும் எல்லா வகைகளிலையும் ஏற்றமான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28/8/2022 ஆவணி 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் 3/9/2022 சனிக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம். காலத்தையும் அதையும் வச்சு மதிப்பு கொடுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த விநாயகர் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விநாயகர்னு பேர். இவர் வந்து இந்த மாட்டோட பால் தயிர் நெய் சாணம்னு 5 பொருட்கள் கலந்து இந்த விநாயகர் செய்யணும். இதுலேருந்து ஒரு விதமான வாசனையும் இது நல்ல ஒரு சுகந்த மணத்தை தருது. இந்த ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை அழித்தெழுங்கிறதுக்காக இந்த இதை உருவாக்கியிருக்கோம். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா மேசத்தில் செவ்வாய் பகவான் சொந்த வீடு அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரர்கள் ஒரு டென்ஷனாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம காதில் ஏற்றிக்கிறது தான் பிரச்சனைக்கே மூல காரணமாக இருக்கும். அதனால் எந்த விஷயத்தை பற்றியும் காதில் ஏற்றிக்காமல் எந்த விஷயத்தை பற்றியும் ஊர்ந்து கவனிக்காமல் தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டென்ஷனாக என்னத்தை சாதிக்க போகிறோம்? கோபத்தினால் சாதித்த விஷயங்கள் எதுவும் இல்லை, அன்பினால் சாதித்த விஷயங்கள் அதிகம் உண்டு. ஆக அன்பால் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினச்சி பாருங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் தொடர்ந்து மேஷத்திலே இருக்கிறார். அவர் செவ்வாயோட பலன்களையும் எடுத்து கொடுக்கிறார். 7ல் கேது இருக்கிறார். 7ஆம் வீடு நண்பர்கள், மனைவி, உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா கேது பகவான் இருக்கிறதுனால குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் காதில் வாங்கி கொள்ளாமல் எந்த விஷயத்திலும் முழு மனதோட தேவையான விஷயத்தில் ஈடுபடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். அடுத்து 2 முகம் தனம் வாக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மையை தரப்போகிறது. வரக்கூடிய வருமானங்கள் கடன் நிலுவை பாக்கி வசூலாகும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும், பணம் பையை நிரப்பும். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருந்தாலும் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், எப்படி இதை சமாளிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தி தரப்போகிறது. கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களோ வீண் வாக்குவாதங்களோ செய்ய வேண்டாம். கணவன் மனைவி எது சொன்னாலும் அதை கேட்டு நல்லபடியாக சரி அப்படின்னு அப்போவே நீங்கள் விவாதம் செஞ்சீங்கன்னா தான் பிரச்சனை பெருசாகும். அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சமாதான பிறகு நீங்கள் போய் அந்த பிரச்சனையை பற்றி சொல்லி எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கு அதில், அதனால் இது வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா அது அன்பாக பொறுமையாக நிதானமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. டென்ஷன் இல்லாமல் அமைதியாக அதை முழு மனதோடு ஏற்றுக்குவாங்க, அதுலேயும் வெற்றி உண்டாகும். ஆகையினால மேஷராசிக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பொருளாதார மேன்மை உண்டு, தொழிலாளர்களுக்கு மேன்மை உண்டு,
தொழிலாளர்களுக்கு வரக்கூடிய வருமானம், லாபம் இதெல்லாம் அபரிவிதமாக கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அரசாங்க வேலையில் இருந்தாலும் மேலதிகாரியால் கொஞ்சம் கெடுபிடியோ டென்ஷனோ இருக்கத்தான் செய்யும். அதையும் பொருட்படுத்தாமல் அவர் சொல்லுகின்ற விஷயங்களை முழு மனதோடு ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த வாரம் மாணவர்களுக்கும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையும், கலைஞர்களுக்கும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. ஆகையால் இந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆக இதுவரைக்கும் இந்த வாரத்துக்கான 28/8/2022 ஆவணி 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் 3/9/2022 ஆவணி 18 சனிக்கிழமை வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலனை நாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த வாரம் உள்ள சிறப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம். 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 12 இன்னைக்கு பிரதமை திதி, வளர்புரை பிரதமை. அமாவாசை முடிஞ்சு வளர்புரை பிரதமை. இந்த பிரதமை நாட்களில் பெரும்பகுதி எந்த புது முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால எந்த புது முயற்சியும் செய்யாதிருங்கள். 30/8/2022 செவ்வாய்க்கிழமை ஆவணி 14 விநாயகர் சதுர்த்தி. இது வந்து கோயில்களில் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. 31/8/2022 புதன்கிழமை ஆவணி 15 வீடுகளில் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. அப்போ விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் கோயிலில் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதி வீடுகள்லையும் விநாயகருக்கு வழிபாடு நடக்கும். விநாயகரை வணங்குங்கள், விநாயகருக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுங்கள், விநாயகரை அர்ச்சனை செய்யுங்கள், விநாயகரை இஷ்ட தெய்வமாக ஏற்று வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். அடுத்து 1/9/2022 வியாழக்கிழமை ஆவணி 16 பஞ்சமி திதி, வராகி அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள், வராகியை வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். 2/9/2022 வெள்ளிக்கிழமை ஆவணி 17 மாத சஷ்டி, சஷ்டி விரதம் இருப்பாங்க, முருகனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. ஆகையினால் சஷ்டி விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்யுங்கள், மேன்மை கிடைக்கும். 3/9/2022 சனிக்கிழமை ஆவணி 18 காலை 10:13 முதல் அஷ்டமி ஆரம்பிக்குது. இப்போ வளர்பிறை அஷ்டமி ஆரம்பிக்குது. இந்த அஷ்டமி நாட்களில் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யாமல் இருப்பது, புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்தது சந்திராஷ்டம தினங்கள். 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிறது, 4 பாதங்கள். அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இருக்குது. ஆக திருவோணமும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் 28ஆம் தேதி. 29ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கும்பராசியில் 3-4 பாதங்கள் அவிட்டம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்குது. ஆக 29/8/2022 அவிட்டமும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். 30/8/2022 சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கிறது. 31/8/2022 பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் சந்திராஷ்டமம். 31ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் மீனத்தில் இருக்குது, மிச்ச 3 பாதங்கள் கும்பத்தில் இருக்குது. ஆக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு 31ஆம் தேதி சந்திராஷ்டமம். 1/8/2022 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் மீனராசியிலும், ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம், 4 பாதங்கள் மீனராசியிலும் உள்ளது. அடுத்து 2/8/2022 ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் 4 பாதங்களும் அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள் மேச ராசியிலும் இருக்கிறது. ஆக மேசத்துக்கும் மீனத்தோட கடைசி பாதமாகிய ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் 2ஆம் தேதி. 3/8/2022 அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். 3/8/2022 அஸ்வினி வந்து மேசராசியில் 4 பாதங்களும் பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்குது. ஆக இந்த சந்திராஷ்டம தினங்கள், சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திர நாட்களில் நம்ம எந்த புது முயற்சியும் செய்யாமல், யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல், யார்கிட்டையும் அனாவசியமாக பேச்சுக்கள் வச்சுக்காமல் மனதை அமைதியாக வைத்து கொள்வது,
கோயில் வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் மேன்மையை கொடுக்கும். ஆக சந்திராஷ்டிரமம் அறிந்து செயல்படுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம். என் வழிகாட்டுதல்களை பயன்படுத்துங்கள், எல்லா வகையிலும் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க. சர்க்கரை உள்ளவங்க இப்போ நாட்டில் நிறைய பெருகிட்டே இருக்காங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வந்து தயாரிச்சிருக்காங்க, இந்த டிஎஸ்பி ஹெர்பல். அந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், குத்தல் இருக்கும், ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி அடிபட்டால் புண்ணு ஆறாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கால் பாதத்தில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி, குத்தல், அதே மாதிரி மரத்து போகிறது இந்த விஷயங்கள் இருக்காது. இது இல்லாமல் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வலி, கை வலி, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வலி, வீக்கம், இரத்தக்கட்டு, சுளுக்கு, இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே எண்ணெய். அடுத்தது தீக்காயங்கள். இப்போ வண்டியில் போகிறோம், சைலன்ஸை சுட்டுடுது, இந்த ஆயில் இருந்ததுன்னா உடனே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது, ஒரு மாதிரி அது உப்பி போய் அது புண்ணாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த எண்ணெய் வந்து தடுக்குது. இது வந்து 300 வருஷ பாரம்பரியம் இருக்குது, இதுக்கு 300 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்குது. இந்த 300 ஆண்டுகள் பாரம்பரியத்துக்கு இது வந்து இப்போ தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனிக்காரங்க செய்கிறாங்க. ஆகையினால் இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. இது டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனி, டிஎஸ்பி ஹெர்பல், டிஎஸ்பி வலி நிவாரணி. இதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க.